Hello students, in this video number anti-Markovnikov rule na paakala. Anti-Markovnikov addition appadina enna adavadhu idhila propene irukku propene la namba hydrogen peroxide eduthirukom hydrogen bromide eduthukorona adhila edho or peroxide nama add pandrom appadinaaka it follows the anti-Markovnikov rule. Okay, ipa நம்ம வந்து சாதாரணமா மார்கோனிகோஃப் அடிஷன் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா கார்பன் ஆட்டம் கிட்ட எங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அதுகிட்ட என்ன பண்ணுவோம் நம்ம பிஆர் போட்டுட்டு பக்கத்துல ஹைட்ரஜன் போடுவோம் இல்லையா. ஆனா ஆன்டி மார்கோனிகோஃப் ரூல்னா அந்த ரூல் அப்படியே ஆப்போசிட்டா ஆட் ஆகிறது, அதுதான் ஆன்டி மார்கோனிகோஃப் ரூல். எப்படின்னாக்கா இங்க வந்து நம்ம நார்மலா பிஆர் ஆட் பண்ணுவோம், ஆனா ஆன்டி மார்கோனிகோஃப் ரூல் அப்படின்னா பிஆர் வந்து உங்களுக்கு இங்க ஆட் ஆகும். பாருங்கப்பா CH3 CH2 CH2 BR BR இங்க ஆட் ஆகும். அது ஏன் அப்படி ஆட் ஆகுது, ஏன் அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம ஃபாலோ பண்ணுது? சோ ஏன் அந்த மாதிரி இதுதான் ஸ்டேபிள் நம்ம ஏன் சொல்றோம் ஆன்டி மார்கோனிகோஃப் ரூல். அதாவது மார்கோனிகோஃப் ரூல்னா வெறும் HBr இருக்கும், ஆன்டி மார்கோனிகோஃப் ரூல்னா இட் டேக்ஸ் பிளேஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு. பெராக்சைடுல நடந்ததுன்னா நம்ம அதை ஆன்டி மார்கோனிகோஃப் ரூல்னு சொல்றோம். ஏன் அதை ஆன்டி மார்கோனிகோஃப் ரூல்னு சொல்றோம் அப்படின்னு பாருங்க. இப்ப மெக்கானிசம்ல நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மெக்கானிசம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மெக்கானிசம்ல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இங்க பெராக்சைடா யூஸ் பண்றோம் இல்லையா. சோ அந்த பெராக்சைடை நம்ம எடுத்துக்கிறோம், பென்சோயில் பெராக்சைடு. இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது பென்சோயில் பெராக்சைடு, அதை எடுத்துக்கிறேன். C6H5C OO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 O
ஃபிஷன் ஓகே பாப்பா இது வந்து ஹோமோலைட்டிக் ஃபிஷன் இதுல நடக்கும் இதுல என்ன நடக்கும்னா ஹோமோலைட்டிக் ஃபிஷன் நடக்கும் அப்ப ஹோமோலைட்டிக் ஃபிஷன் நடக்குதுன்னா என்ன ஆகும் இந்த பாண்ட் ஒரு ஃப்ரீ ராடிகல் இங்க போகும் இன்னொரு ஃப்ரீ ராடிகல் இங்க போகும் சிங்கிள் ஹெட்டட் ஆரோ மார்க்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணனும் சரியா சோ இப்படி ரெப்ரசன்ட் பண்ணனும் ரைட் அப்ப நமக்கு 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் இங்க நமக்கு என்னப்பா கிடைக்கும் 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் C6H5 C டபுள் பாண்ட் O O டாட் ரெண்டு கிடைக்கும் இல்லையா C6H5 C டபுள் பாண்ட் O O டாட் C6H5 C டபுள் பாண்ட் O O டாட் ரெண்டு கிடைக்கும் சரியா சோ ஓகே இப்ப இது வந்து மறுபடியும் நமக்கு என்னவா கன்வர்ட் ஆகும் அப்படினா கார்பன் டை ஆக்சைடு இந்த ஃப்ரீ ராடிகல் இங்க உங்களுக்கு பாண்ட் ஆகும் பொழுது இந்த பாண்ட் உங்களுக்கு இங்க ஹைட்ரஜனா ஷிஃப்ட் ஆகும் அப்ப 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் C6H5 ஃப்ரீ ராடிகல் இங்க சேஞ்ச் ஆகும் ஓகேவா ஃப்ரீ ராடிகல் இப்படி போகும் ரைட் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு எலிமினேஷன் இப்போ நமக்கு இங்க ஃப்ரீ ராடிகல்ல ஃபினைல் குரூப்ல வந்துருச்சா இப்போ இதுதான் அடுத்து செகண்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும்னா ஓகேவா செகண்ட் ஸ்டெப்ல இப்போ இந்த பெராக்சைடு நம்ம HBr கூட ட்ரீட் பண்ண போறோம் HBr கூட ட்ரீட் பண்ணும் பொழுது இது என்ன பண்ணோம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் லிசன் இந்த C6H5 ஒரு C6H5 டாட் எடுத்துக்கறேன் ப்ளஸ் HBr இது என்ன பண்ணோம் Br மாலிக்யூலுக்கு Br க்கு ஃப்ரீ ராடிகல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும் C6H6 ஆ மாறிட்டு ப்ளஸ் Br டாட் சரியா ஃப்ரீ ராடிகல அங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும் ஏனா ப்ரோபகேஷன் நடக்கும் அங்க சரியாப்பா ப்ரோபகேஷன் சோ Br டாட் சோ இதுல உங்களுக்கு வந்து இப்ப ஸ்டெப் 3 நெக்ஸ்ட் 1 ஸ்டெப் 3 ஸ்டெப் 3 ல இந்த புரோமின் ராடிகல் என்ன பண்ணோம் டபுள் பாண்ட் கிட்ட ஆட் பண்ணி எப்படி எந்த பக்கம் ஸ்டேபிளா இருக்கோ அந்த சைடு போயிட்டு ஆட் ஆகும் இப்போ வந்து CH3 CH டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ் BR டாட் இருக்கா இது வந்து ஹோமோலைசிஸ் ஹோமோலைசிஸ்னாக்கா ஒன்னு இங்க வந்து BR ஆட் ஆகலாம் இல்ல இங்க BR ஆட் ஆகலாம் அதாவது ஃப்ரீ ராடிகல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்ப பாருங்க CH3 பிரைமரி ஃப்ரீ ராடிகல் பிரைமரி ஃப்ரீ ராடிகலா மாறலாம் பிரைமரி ஃப்ரீ ராடிகல் கொடுக்கலாம் இல்லனா செகண்டரி ஃப்ரீ ராடிகல்ல கொடுக்கலாம் அப்ப பாருங்க CH2 டாட் இது வந்து பிரைமரி BR இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் ராடிகல்ல இங்க கொடுத்துறலாம் இது வந்து பிரைமரி அண்ட் திஸ் இஸ் CH3 CH2 BR திஸ் இஸ் செகண்டரி நமக்கு நல்லா தெரியும் செகண்டரி இஸ் மோர் ஸ்டேபிள் secondary free radical is considered to be more stable this is secondary free radical this is secondary free radical and this is primary free radical okay papa primary free radical
ஓகே இப்ப பிரைமரி ஃப்ரீ ரேடிக்கல் இது செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல் எது லெஸ் ஸ்டேபிள் இதுதான் உங்களுக்கு லெஸ் ஸ்டேபிள் அப்ப இது என்னது மோர் ஸ்டேபிள் இதனால தான் நமக்கு பெராக்சைடு ஆட் பண்ணா இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷனால நமக்கு என்ன ஆகுது ப்ராடக்ட் மாத்தி வருது அதனால தான் நம்ம அந்த ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல்னு சொல்லி சொல்றோம் பாருங்க இப்ப நம்ம ஸ்டெப் 4ல பார்க்கலாம் ஸ்டெப் 4ல நம்ம எப்படி ரியாக்ஷன் கேரி ஓவர் பண்றதுன்னு பார்க்கலாம் ஓகேவா சோ என்ன பண்றோம் CH3 CH டபுள் பாண்ட் CH2 ஓகேவா இதுல BR ஃப்ரீ ரேடிக்கல் உள்ள BR நம்ம ஆட் பண்றோம் ஃப்ரீ ரேடிக்கல் உள்ள BR ஆட் பண்றோம்னா ஒன்னு ஃப்ரீ ரேடிக்கல் இப்படி போகலாம் இல்ல இப்படி போகலாம் பார்க்கலாம் சோ இங்க ஆட் ஆகலாம் இல்லனா இங்க ஆட் ஆகலாம் A சைடு போகுது this is A side and this is B side A சைடு போகுதுனா CH3 CH CH2 BR BR இங்க ஆட் ஆயிட்டு உங்களுக்கு ஃப்ரீ ரேடிக்கல் இங்க கொடுக்கலாம் அப்படி இல்லனா CH3 CH CH3 CH2 BR இங்க வந்து ஃப்ரீ ரேடிக்கல் இப்படி கொடுக்கலாம் இருக்கா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இதுதான் மோர் ஸ்டேபிள் இது லெஸ் ஸ்டேபிள்னு சொன்னேன் இப்போ மறுபடியும் நம்ம இதுல ஃப்ரீ ரேடிக்கல் இங்க ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா இப்போ இதுல நம்ம HBR ஆட் பண்றோம் அப்படினாக்கா என்ன ஆகும் நமக்கு எங்க BR ஆட் ஆகும் HBR னா மறுபடியும் HBR BR தான் ஆட் பண்ணியாச்சு ஹைட்ரஜன் அலோன் we have to add ஹைட்ரஜன் மட்டும் தான் ஆட் பண்ணனும் அப்ப CHBR இங்க இருக்க கூடிய ஹைட்ரஜன் வந்து உங்களுக்கு CH3 னு போட்டுருவோம் இப்போ இதுல அதே மாதிரி ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் தான் ஆட் பண்ணனும் பா CH3 CH CH2 CH2 BR சோ which one is more stable னாக்க இதுதான் more stable and this is major product இது என்னது பா major product சோ அப்ப இது வந்து minor product this is minor product சோ இப்ப HBR னு போட்டா कंफ्यूज ஆனனாக்க H+ னு கூட போட்டுக்கோங்க அந்த இடத்துல அப்ப உங்களுக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க H+ எங்க ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கோ அங்க போயிடு உங்களுக்கு ஹைட்ரஜன் ஆட் ஆகும் சோ this is called as 2 bromo propane 2 bromo propane and this is bro 1 bromo propane அப்ப 1 bromo propane தான் இங்க நமக்கு major product 1 bromo propane okay papa so this is anti markovnik of rule anti markovnik of rule இன்னொரு விஷயம் இருக்கு இதுல வந்து நம்ம HCl bond வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் எல்லாத்துலயுமே நம்ம HBr எடுக்கறோம் HCl எடுக்கல HB HI எடுக்கல we didn't take HI எடுக்கல HCl எடுக்கல HBr தான் எல்லாத்துலயும் எடுக்கறோம் இப்ப anti markovnik of rule தான் சரி markovnik of rule தான் சரி நாம அத எடுக்கறோம் ஏன்னா HCl வந்து பாத்தீங்கன்னா HCl க்கு இட் இஸ் ஹேவிங் தி ஸ்ட்ராங் பாண்ட் எனர்ஜி ஓகேவா இது வந்து பாண்ட் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் 430.5 கிலோ ஜூல் பெர் மோல் இதுக்கு ஆனா இதுக்கு ஹைட்ரஜன் புரோமைடு HBr க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி 363.7 கிலோ ஜூல் பெர் மோல் தான் பாண்ட் எனர்ஜி ஓகேவா பா அதனால தான் நம்ம இது ஈஸியா பிரேக் ஆகும்ன்றதால இது வந்து நம்ம எடுக்கிறோம் அடுத்து HI ஏன் எடுக்க மாட்டறோனா அது வந்து வீக்கர் பாண்ட் தான் வீக்கர் தென் HCl தான் ஆனா அது என்ன ஆகும்னா ஈஸியா பிரேக் ஆகும் பிரேக் ஆகி அயோடின் ஃப்ரீ ரேடிக்கலா மாறி உங்களுக்கு எலிமினேட் ஆகும் அது வந்து டபுள் பாண்ட் கூட போயிட்டு ஐ வந்து ஆட் ஆகாது ஐ னு போய் எந்த இடத்துல ஜாயின் பண்ணாலும் எந்த ரியாக்ஷன்ஸ்ல பார்த்தாலும் ஐ டு எலிமினேஷன் சீக்கிரமா வெளியில வந்துரும் சோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து அங்க கிடைக்காது ஓகேவா சோ திஸ் இஸ் நதிங் பட் ஆன்டி மார்கானிக் ஆஃப் அடிஷன் சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் கொடுத்திருக்காங்க தஹராஷ் அடிஷன்னாக்கா மெட்டல் கேட்டலைஸ்டு ஃப்ரீ ரேடிக்கல் ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் வந்து நம்ம ஒரு கார்பன் காம்ப் அதாவது இந்த ஹாலைட் காம்பவுண்ட் கார்பன் இந்த CXCl3 னால இதுவும் ஹாலஜன் தான் இல்ல வேற ஏதாவது ஹாலஜனா இருக்கலாம் சோ காம்பவுண்ட் டு அல்கீன்னாக்கா கஹராஷ் அடிஷன் ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க ரைட் அடிஷன் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் டு அல்கீன் சல்ஃபியூரிக் ஆசிட் டு அல்கீன் இது வந்து நம்ம மார்கானிக் ஆஃப் ரூல் படி பார்க்கலாம் இப்ப இந்த சல்ஃபியூரிக் ஆசிட H+ HSO4- ன்னு போட்டுக்கறேன் இப்ப பாருங்க உங்களுக்கு அடிஷன் ஈஸியா இருக்கும் CH3 CH சிங்கிள் பாண்ட் CH2 இங்க வந்து என்ன வரும் இங்க கார்பன் ஹைட்ரஜன் கம்மியா இருக்கு இல்லையா அப்ப இங்க தான் நம்ம நெகட்டிவ் சார்ஜ் வரும் சோ அப்ப இத தான் நீங்க புக்ல வந்து எப்படி கொடுத்திருக்காங்கன்னா OSO2 இத வந்து OSO2 ஓகேவா OSO2 H னு கொடுத்திருக்காங்க அப்ப OSO2 OH OSO2 OH OSO2 OH ஓகேவா இது இந்த ஹைட்ரஜன் வந்து இங்க ஆட் ஆயிடும்
hydrolysis carryover பண்றோம் அப்படினாக்கா என்ன நடக்கும் hydrolysis carryover பண்றோம்னாக்கா bond இங்க break ஆகும் இங்க OH போடணும் இங்க H போடணும் அப்ப எப்படி வரும் product CH3CHOH CHOH CH3 plus H2SO4 நம்ம யூஸ் பண்ண H2SO4 அப்படியே வரும் சோ அல்கீன் டு ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஓகேவா அல்கீன் டு ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் திஸ் இஸ் அடிஷன் ரியாக்ஷன் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் ஃபுல்லாவே பார்த்தாச்சு சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்லாம் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ சில்ட்ரன்